பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். மாலை மணி 3. மதிய உணவிற்கு பிறகு குருதேவர் ஈசானினின் வீட்டு விருந்தினர் அறையில் வந்து உட்கார்ந்தார். சிரீசும் மாவும் அருகில் அமர்ந்தனர். குருதேவர் சிரீசிடம் மறுபடியும் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உன் மனநிலை என்ன? நானே அவன் என்பதா? எஜமான் சேவக நிலையா? இல்லறத்தாருக்கு எஜமான் சேவகன் பாவனை மிகவும் நல்லது. எல்லாவற்றையும் செய்கிறான். இந்த நிலையில் நானே அவன் என்ற பாவனை அவனுக்கு எப்படி வரும்? நானே அவன் என்று சொல்பவனுக்கு இந்த உலகம் கனவை போன்றது. சொந்த உடலும் மனமும் கூட கனவை போன்றது. அவனுடைய நான் உணர்வு கூட கனவு போன்றதுதான். மொத்தத்தில் அவனால் அன்றாட கடமைகளை செய்ய முடியாது. ஆகவே சேவக பாவனை, தாச பாவனை மிகவும் நல்லது. அனுமனிடம் சேவக பாவனை இருந்தது. அவர் ராமரிடம், பிரபோ, சில சமயம் நீங்கள் முழுமை, நான் உங்கள் அம்சம் என்றும், சில சமயம் நீங்கள் எஜமான், நான் சேவகன் என்றும் நினைக்கிறேன். ஆனால் உண்மை ஞானம் ஏற்படும்போது நீங்களே நான், நானே நீங்கள் என்று காண்கிறேன் என்றார். உண்மை ஞானம் ஏற்படும்போது நானே அவன் என்ற நிலை வரலாம். ஆனால் அது வெகு தூரத்து விஷயம். சிரீஷ் கூறினார், ஆம் சுவாமி, சேவக நிலையில் மனிதன் கவலையற்று இருக்க முடியும். எல்லோரும் எஜமானனையே நம்பி வாழ்கின்றனர். நாய்க்கு எஜமானனிடம் அதிக பக்தி. ஆகவே அது தன் எஜமானனை நம்பிக்கொண்டு கவலையற்று இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நல்லது. உனக்கு உருவக்கடவுளை பிடித்திருக்கிறதா, அருவக்கடவுளை பிடித்திருக்கிறதா? விஷயம் என்ன தெரியுமா? யார் உருவமற்றவரோ அவரே உருவம் உடையவர். பக்தர்களுக்கு அவர் உருவம் உடையவராக காட்சி தருகிறார். கங்கு கரையற்ற கடல் போல் பறந்து விரிந்து கிடக்கிறது கடல். அந்த தண்ணீர் சில இடங்களில் பனிக்கட்டியாகிறது. இதற்கு காரணம் அதிக குளிர்ச்சி. அதுபோல் பக்தியின் குளிர்ச்சியால் உருவக்கடவுளின் தரிசனம் உண்டாகிறது. சூரியன் உதித்ததும் பனிக்கட்டி கரைகிறது. முன்பு போல் தண்ணீராகி விடுகிறது. ஞான நிறையில், ஆராய்ச்சி நிறையில் செல்பவன் உருவத்தை காண்பதில்லை. அங்கே உருவமற்ற நிலை. ஞான சூரியன் உதித்ததும் உருவமாகிய பனி உருகிவிடுகிறது. ஆனால் ஒரு விஷயம், அருவம் யாருடையதோ அவருடையதுதான் உருவமும். மாலை பொழுது நெருங்கிக் கொண்டிருந்தது. குருதேவர் எழுந்தார். அவர் தட்சிணேஸ்வரம் திரும்ப வேண்டும். விருந்தினர் அறைக்கு தெற்கே உள்ள வராந்தாவில் நின்று கொண்டு ஈசானுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் தெய்வநாமத்தை உச்சரித்தால் எப்போதும் பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது என்றார். ஈசான் கூறினார், இது என்ன பேச்சு? அரச மரத்தின் விதை மிகவும் சிறியதுதான். ஆனால் அதனுள் பெரிய மரம் மறைந்திருக்கிறது. காத்திருந்தால் மரத்தை பார்க்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம் ஆமாம், தாமதமாக பலன் உண்டாகிறது. ஈசானினின் வீடு அவரது மாமனார் சேத்ரநாத்தின் வீட்டிற்கு கிழக்கில் இருந்தது. இரண்டு வீடுகளுக்கும் இடையில் போய் வர வழி இருந்தது. குருதேவர் அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றார். ஈசானும் அவருடைய உறவினர்களும் அவரை வழியனுப்ப வந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார், நீங்கள் இல்லறத்தில் சேற்று மீனைப் போல் வாழ்கிறீர்கள். குளத்தில் சேறு இருக்கவே செய்கிறது. ஆனால் மீனின் உடலில் ஒட்டுவதில்லை. இந்த மாயா உலகில் வித்தியை அவித்தியை இரண்டும் உள்ளது. பரமஹம்சர்கள் என்று யாரை சொல்கிறோம்? பாலும் தண்ணீரும் கலந்திருந்தாலும் அன்னப்பறவையைப் போல் தண்ணீரை விலக்கிவிட்டு பாலை எடுக்க தெரிந்தவர்களைத்தான். சர்க்கரை மணல் இரண்டும் கலந்திருந்தாலும் எறும்பைப் போல் மணலை நீக்கி சர்க்கரையை எடுக்க தெரிந்தவர்களைத்தான். மாலை மங்கிக் கொண்டிருந்தது. குருதேவர் ராமச்சந்திரரின் வீட்டிற்கு வந்தார். அங்கிருந்து தட்சிணேஸ்வரம் செல்வார். ராமச்சந்திரர் வீட்டு விருந்தினர் அறையில் குருதேவர் மகேந்திர கோஸ்வாமியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவரது வீடு அந்த பகுதியில்தான் இருந்தது. குருதேவர் அவரை நேசித்தார். ராம்பாபுவின் வீட்டிற்கு குருதேவர் வந்தால் பொதுவாக அவர் வந்து அவரை தரிசிப்பார்.
ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வைணவர்கள் சாக்தர்கள் எல்லோரும் அடையும் இடம் ஒன்றுதான், ஆனால் பாதைகள் வேறு. உண்மையான வைணவர்கள் சக்தியை நிந்திக்க மாட்டார்கள். மகேந்திரர் சிரித்தபடியே கூறினார், சிவனும் பார்வதியும் நமது தாய் தந்தை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே, தேங்க்யூ, தாய் தந்தை அது சரிதான் என்றார். மகேந்திரர் கூறினார், அது மட்டுமல்ல, யாரையுமே நிந்திக்கக்கூடாது, அதிலும் வைணவனை நிந்திப்பது அபராதம், வைணவ அபராதம். எல்லா அபராதத்திற்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் வைணவ அபராதத்திற்கு மன்னிப்பே கிடையாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அபராதம் என்பது எல்லோருக்கும் கிடையாது. ஈஸ்வர கோடிகளுக்கு அபராத குற்றம் கிடையாது. சைத்தன்ய தேவர் போன்ற அவதார புருஷர்கள் இதற்கு உதாரணம். குழந்தை தந்தையின் கையை பிடித்து கொண்டு வரப்பின் மீது நடந்தால் ஒருவேளை குழியில் விழ நேரலாம். ஆனால் தந்தை குழந்தையின் கையை பிடித்து கொண்டால் அந்த குழந்தை ஒருபோதும் விழாது. நான் தேவியிடம் சுத்த பக்தியை கேட்டேன். அம்மா, இதோ உன் தர்மம் எடுத்துக்கொள், இதோ உன் அதர்மம் எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு, இதோ உனது சுத்தம் எடுத்துக்கொள், இதோ உனது அசுத்தம் எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு. அம்மா, இதோ உன் பாவம் எடுத்துக்கொள், இதோ உன் புண்ணியம் எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு என்று பிரார்த்தித்தேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லா மதங்களையும் வணங்கு, ஆனால் நிஷ்டா பக்தி ஒன்று உண்டு. எல்லோரையும் வணங்க வேண்டும், சரிதான், ஆனால் ஒன்றை உயிரை கொடுத்து நேசிக்க வேண்டும், அதுதான் நிஷ்டை. ராம வடிவை தவிர வேறு எந்த வடிவமும் அனுமனுக்கு பிடிக்கவில்லை. துவாரகையில் தலைப்பாகை தரித்த கிருஷ ணனை பார்க்க விரும்பவில்லை கோபியர். அவர்களின் நிஷ்டை அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு பெண் தன் குழந்தைகளுக்கு கை கால் கழுவ தண்ணீர் கொடுக்கிறாள், இருக்கை போடுகிறாள், பலவிதமாக சேவை செய்கிறாள். ஆனால் கணவனுக்கு பணிவிடை செய்வது போல் அவளால் வேறு யாருக்கும் செய்ய முடியாது. கணவனுடன் அவளுடைய உறவே தனிப்பட்டது. ராம் குருதேவருக்கு இனிப்புகளை வழங்கினார். குருதேவர் தட்சிணேஸ்வரத்திற்கு புறப்பட்டார். மாவிடமிருந்து கம்பளி போர்வையையும் தொப்பியையும் வாங்கி அணிந்து கொண்டார். காதுகளை மூடிக்கொள்ளும் கம்பளி தொப்பி அது. அவர் பக்தர்களுடன் வண்டியில் உட்கார்ந்தார். ராம் முதலியோர் அவர் வண்டியில் ஏற உதவி செய்தனர். மாவும் ஏறிக்கொண்டார். தட்சிணேஸ்வரம் நோக்கி பயணம் தொடங்கியது. சனிக்கிழமை, December 29, 1883, அமாவாசை. காளி கோவிலுக்கு செல்ல இருந்தார் குருதேவர். வழியில் அதர்சேனியின் வீட்டிற்கு போவார். அதரும் காளி கோயிலுக்கு செல்வார். வண்டி குருதேவரது அறையின் வடக்கு வராந்தா பக்கமாக வந்து நின்றது. மா வண்டியின் அருகில் நின்று கொண்டிருந்தார். மா ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கேட்டார், சுவாமி நானும் வரட்டுமா? ஏன் என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர். வழியில் வீட்டிற்கு ஒரு முறை போய் வரலாம் என்று நினைக்கிறேன் என்றார் மா. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறிது யோசித்துவிட்டு, இப்போது போக வேண்டுமா? இங்கு சுகமாகத்தானே இருக்கிறாய்? மா கொஞ்ச நேரம் வீட்டிற்கு சென்று வர விரும்பினார். ஆனால் குருதேவர் அதற்கு இணங்கவில்லை. பிற்பகல் சுமார் ஒரு மணிக்கு தட்சிணேஸ்வர கோவிலிலிருந்து வண்டி புறப்பட்டது. ஞாயிறு December 30, 1883, தட்சிணேஸ்வர கோவிலில் மரத்தடியில் மா தனிமையில் நடந்து கொண்டிருந்தார். மாலை 3 மணி. ஒரு பக்தர் அங்கே வந்து மாவிடம் குருதேவர் அழைப்பதாக கூறினார். குருதேவர் பக்தர்களுடன் தமது அறையில் உட்கார்ந்திருந்தார். மா அவரை வணங்கிய பின் பக்தர்களுடன் கீழே உட்கார்ந்தார். கல்கத்தாவிலிருந்து ராம், கேதார் முதலிய பக்தர்கள் வந்திருந்தனர். வேதாந்தவாதியான துறவி ஒருவரும் அவர்களுடன் வந்திருந்தார். குருதேவர் ராமின் தோட்டத்திற்கு சென்றிருந்தபோது இந்த சாதுவை சந்தித்திருந்தார். ஒரு மரத்தடியில் தனிமையில் ஒரு கட்டிலில் இந்த சாது இருந்தார். குருதேவரின் விருப்பப்படி ராம் அவரை தட்சிணேஸ்வரத்திற்கு அழைத்து வந்திருந்தார். சாதுவும் குருதேவரை பார்க்க ஆவல் கொண்டிருந்தார். குருதேவர் கட்டிலின் மீது தமக்கு அருகில் அந்த சாதுவை உட்கார வைத்து கொண்டு அவருடன் ஆனந்தமாக பேசிக் கொண்டிருந்தார். பேச்சு ஹிந்தியில் நடைபெற்றது.
ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இவைகளையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? எல்லாம் கனவு போன்றவை என்றார் சாது. குருதேவர் கூறினார், பிரம்மம் உண்மை, உலகம் உண்மையற்றது, அப்படித்தானே? நல்லது, பிரம்மம் எப்படிப்பட்டது? சாது கூறினார், ஒலியே பிரம்மம், அதாவது அநாகத துவனி. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆனால் அந்த ஒலி சுட்டிக்காட்டுகின்ற ஒருவர் இருக்க வேண்டுமல்லவா? என்ன சொல்கிறீர்கள்? சாது கூறினார், சுட்டிக்காட்டப்படுவதும் அதுதான், சுட்டிக்காட்டுவதும் அதுதான். அதை கேட்டபடியே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். ஆடாமல் அசையாமல் சித்திர பதுமை போல் அமர்ந்திருந்தார். சாதுவும் பக்தர்களும் வியப்புடன் குருதேவரின் அந்த சமாதி நிலையை பார்த்து கொண்டிருந்தனர். இதோ பாருங்கள், இதைத்தான் சமாதி என்று கூறுகின்றனர் என்று சாதுவிடம் கேதார் கூறினார். சாது சாஸ்திரத்தில் மட்டுமே சமாதியை பற்றி படித்திருந்தார், ஒருபோதும் பார்த்ததில்லை. குருதேவர் மெல்ல மெல்ல புற உணர்வை பெற்றார். தேவியிடம் பேசினார், அம்மா, நான் சாதாரண நிலையில் இருக்க வேண்டும், புற உணர்வை இழக்கும்படி செய்யாதே. சாதுவுடன் சச்சிதானந்தத்தை பற்றி பேசி ஆனந்தமடைய விரும்புகிறேன் என்றார். குருதேவரின் நிலைமையையும் பேச்சையும் கேட்ட சாது பெரிதும் வியப்புற்றார். சாதுவிடம் குருதேவர் கூறினார், நானே அவன் என்பதை விட்டுவிடுங்கள், இப்போது நான் நீ என்ற பாவனையில் மகிழ்ந்திருங்கள். நான் நீ என்பது இருக்கும் வரை தேவியும் இருக்கிறாள். வா, அன்னையுடன் ஆனந்தமாக இருப்போம் என்கிறாரா குருதேவர்? சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் பஞ்சவடியில் நடந்து கொண்டிருந்தார். ராம், கேதார், மா முதலியோரும் உடன் இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே, அந்த சாதுவை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேதாரிடம் கேட்டார். கேதார் கூறினார், வரட்டு ஞானம், பானைதான் அடுப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அதில் இன்னும் அரிசி போடப்படவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது உண்மைதான், ஆனால் அவர் ஒரு துறவி, யார் இல்லறத்தை துறந்திருக்கிறாரோ அவர் அதிகம் முன்னேறியிருக்கிறார். இந்த சாது ஒரு பிரவர்த்தகர், இறைவனை அடையாமல் எந்த பயனும் இல்லை. இறையன்பில் பித்து பிடித்தவனாகும்போது வேறு எதுவும் இன்பம் அளிப்பதில்லை. அப்போது அருளுருவான ஷியாமா அன்னையை நெஞ்சே ஆர்வம் பெருகிட உள்ளே வைத்து பேணுவாய். குருதேவரின் பாவனைக்கு ஏற்ப கேதார் ஒரு பாடலை பாடினார். என் மன கருத்தினை எப்படி சொல்வேன் நண்பனே, பேசிட தடையென்றோ உள்ளது. என் மன வேதனை அறிந்திடும் நண்பன் இல்லையேல் எப்படி நான் உயிர் வாழ்வேன்? குருதேவர் அறைக்கு திரும்பினார். 4 மணி, காளி கோவில் திறக்கப்பட்டது. குருதேவர் சாதுவுடன் காளி கோவிலுக்கு சென்றார், மாவும் சென்றார். கோவிலுக்குள் சென்றதும் அவர் தேவியை பக்தியுடன் வணங்கினார். சாதுவும் கூப்பிய கரங்களுடன் தலை தாழ்த்தி மீண்டும் மீண்டும் தேவியை வணங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், சுவாமி தரிசனம் எப்படி இருந்தது? சாது பக்தியுடன் கூறினார், காளி மகாதேவி அவள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், காளியும் பிரம்மமும் வேறு இல்லை, அப்படித்தானே? சாது கூறினார், மனம் புறநோக்குடன் இருக்கும் வரை காளியை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நன்மை தீமை வேண்டுதல் வேண்டாமை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இதோ பாருங்கள், நாமரூபம் எல்லாம் வெறும் தோற்றம்தான், ஆனாலும் என் மனம் புறமுகமாக இருக்கும் வரை நான் பெண்ணை விலக்கியே தீர வேண்டும். இதனை அறிவுறுத்தத்தான் இது நல்லது இது கெட்டது என்ற உபதேசம் உள்ளது, இல்லையென்றால் வழி தவறிவிடுவோம். பேசிக்கொண்டே குருதேவர் சாதுவுடன் அறையை அடைந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், கவனித்தாயா, சாது கோவிலில் தேவியை வணங்கினார். ஆம் சுவாமி என்றார் மா. திங்கள் டிசம்பர் 31, 1883, மாலை 4 மணி, பலராம், மா, ராக்கால், லாட்டு, ஹரீஷ் முதலான பக்தர்களுடன் குருதேவர் அறையில் அமர்ந்திருந்தார். குருதேவர் மாவையும் பலராமையும் பார்த்து கூறினார், ஹலதாரியிடம் ஞானியின் இயல்பு இருந்தது, அத்யாத்ம ராமாயணம் உபனிஷதம் இவற்றையெல்லாம்
இரவு பகலாக படிப்பார். உருவக்கடவுள் என்ற வார்த்தையை கேட்டாலே முகம் சுளிப்பார். ஒருமுறை நான் பிச்சைக்காரர்களின் எச்சில் இலையிலிருந்து கொஞ்சம் சாப்பிட்ட போது அவர், இப்படி செய்கிறாயே, எப்படி உன் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் என்று கேட்டார். உடனே நான், போயா போக்கிரி, எனக்காவது குழந்தைகள் பிறப்பதாவது? கீதையும் வேதாந்தமும் படிக்கும் உமது வாயில் நெருப்புத்தான் வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டேன். பாருங்களேன், ஒரு பக்கம் உலகம் போய் என்கிறார், அங்கே விஷ்ணு கோவிலில் சென்று மூக்கை பிடித்து கொண்டு தியானமும் செய்கிறார். பொழுது சாய்ந்து விட்டது. பலராம் முதலிய பக்தர்கள் கல்கத்தாவிற்கு கிளம்பினர். குருதேவர் தேவியை தியானம் செய்யலானார். சிறிது நேரத்தில் கோவிலில் ஆரத்திக்கான இனிய நாதங்கள் எழுந்தன. இரவு 8 மணி. குருதேவர் பரவச நிலையில் இருந்தபடியே இனிய குரலில் தேவியுடன் பேசிக்கொண்டிருந்தார். மா அருகே தரையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம் என்று இனிய குரலில் ஓதிவிட்டு தேவியிடம் பேச ஆரம்பித்தார் குருதேவர். அம்மா, என் தாயே, பிரம்மஞானத்தை கொடுத்து நான் புற உணர்வை இழக்கும்படி செய்யாதே. எனக்கு பிரம்மஞானம் வேண்டாம், நான் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறேன். வேடிக்கையும் விளையாட்டுமாக இருக்க விரும்புகிறேன். அம்மா, எனக்கு வேதாந்தம் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் நான் விரும்பவில்லை. உன்னை அடைந்தால் வேதம் வேதாந்தம் எல்லாம் எவ்வளவு சாதாரணமானவையாக ஆகிவிடுகின்றன. கிருஷ்ணா, நான் சொல்கிறேன், சாப்பிடப்பா, எடுத்துக்கொள். குழந்தாய் கிருஷ்ணா, என் அருமை செல்வமே, உன்னிடம் சொல்கிறேனப்பா, எனக்காக நீ மனித உடல் எடுத்து வந்திருக்கிறாய் என்றார் குருதேவர்.